ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே உடனே நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வர்றது என்ன, நாளையிலேருந்து நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்படுவோம். ஏன்னா வாக்கிங்கிறது வெயிட்டை அதிகமாக இருக்கிறவங்கனாலும் சரி, வயசானவங்கனாலும் சரி, எக்ஸசைஸ்லாம் பண்ண எதுவுமே பண்ண கிடையாது, பண்ண தெரியாதுங்கிறவங்களுக்குனாலும் சரி, யாருக்குனாலும் பொருந்தும் அப்படின்றனால இம்மிடியட்டாக வெயிட் லாஸ்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வாக்கிங். ஸோ அந்த வாக்கிங் பண்ணும்போது எப்படி உங்களோட வெயிட் லாஸை ஃபாஸ்டப் பண்ண முடியும்? ஸோ சம்டைம்ஸ் கொஞ்ச நாள் நடந்தேன், வெயிட் குறைஞ்சிச்சு, அப்புறம் திடீர்னு நின்று போச்சு, ஸ்டாக்னேட் ஆச்சு, அதுக்கப்புறம் குறைய மாட்டேங்குது, இல்லைனா நான் டெய்லி நடக்க தான் செய்கிறேன், எனக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு எப்படி வெயிட் குறையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களோட நார்மல் ஒரு வாக்கிங் ரொட்டீனை வேற என்னெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும், உங்களோட வெயிட் லாஸை ஸ்பீடப் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்போ சொல்கிறதா, எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எண்ணில் போகும்போது ஒரு லைக் போட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்கார்பரேட் இன்டர்வல் வாக்கிங். ஸோ இன்டர்வல் வாக்கிங்கை இன்க்ளூட் பண்ணிக்கோங்கன்னா அது எப்படி, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்ல பிரிஸ்காக நடக்கிறது, நல்ல ஃபாஸ்ட்டாக ஹை இன்டென்சிட்டியில் நடக்கிறது, அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் மாட்ரேட் ஸ்பீடில் நடக்கிறது, அதுக்கப்புறம் அகைன் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, இல்லைனா சிம்பிளாக உங்களுக்கு 5, 2 இதெல்லாம் பார்க்க முடியலனா ஒரு 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட், ஒரு 5 மினிட்ஸ் மாட்ரேட் ஸ்பீட், இந்த மாதிரி இன்டர்வல் வச்சு ஹை இன்டென்சிட்டி மாட்ரேட் இன்டென்சிட்டி இப்படி நீங்கள் நடக்கும்போது அது உங்களோட கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுல நிறைய ஹெல்ப் பண்ணும், உங்களோட வெயிட் லாஸ்லேயும் ஸ்பீடப் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது பாயிண்ட், வாக்கிங் பண்ணும்போதும் யூஸ் ப்ராப்பர் ஃபார்ம். எப்படி நடப்போம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஷோல்டரில் ஒரு போஸ்டரை ஸ்ட்ரெயிட்டாக வைக்க மாட்டோம், கையை ஒழுங்காக ஆம் நல்லா ஸ்விங் பண்ண மாட்டோம், சும்மா ஏதோ நடக்கிறேன் பேர் வழிங்கிற பேரில் ஒன்று யார் கூடையாவது பேசிட்டு சும்மா நடக்கிறது, இல்லைனா ஏதாவது மொபைலில் பார்த்துக்கிட்டே ஈவன் கழுத்து வெளியே வேறு எக்ஸ்ட்ரா கொண்டு வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டே நடக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் உங்களோட ஃபார்ம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நல்ல ஸ்ட்ரெயிட்டாக வைங்க, அந்த கோரை டைட்டாக வைங்க, ப்ரீத்திங் நார்மல் வைங்க, நல்லா ஆம் ஸ்விங் பண்ணிட்டு நடங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மை செக் பண்ணிட்டு உங்களோட வாக்கிங்கிறத பிரிஸ்காக வச்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட், இன்க்ரீஸ் வாக்கிங் ஸ்பீட். அஃப்கோர்ஸ் வேணும் இல்லை, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேணால் கொஞ்சம் மெதுவாக நடந்து பழகிருப்பீங்க, ரிலாக்ஸாக நடந்திருப்பீங்க, அது ஓகே. பட் நீங்கள் வெயிட் லாஸ்க்காக இது பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இப்படி ரிலாக்ஸாக நடக்கிறதெல்லாம் பத்தவே பத்தாது. ஸோ உங்களோட ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடி அடாப்ட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சேலஞ்ச் கொடுக்குற விதமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்டென்சிட்டி கூடும், அது உங்களோட கேலரிஸ் நிறைய பர்ன் பண்ணி உங்களோட வெயிட் லாஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் பாயிண்ட், ஆட் இன்க்ளைன்ஸ் ஆர் ஹில்ஸ். இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்போவுமே ரெகுலராக நடக்கிற இதுலேயே ஒரு பாத்து நடக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே நடக்காமல் கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மேடில் போகிறது, திரும்ப பள்ளத்தில் இறங்கிறது, இந்த மாதிரி உள்ள இடத்துலையெல்லாம் நீங்கள் மேடு பள்ளம் இதுலையெல்லாம் யூஸ் பண்ணி போகும்போது அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நார்மலாக நீங்கள் வாக்கிங் நடக்கிற விட. சப்போஸ் அப்படி இல்லை, ட்ரெட்மில் ஏதாவது இருக்குன்னா அதில் கூட இன்க்ளைன் மோடில் வச்சுட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லாவே கேலரிஸ் அதில் பர்ன் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட்டு, இன்கார்பரேட் ஸ்ட்ரென்த் மூமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வாக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு பார்க்லேயே வாக் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், வாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யலாம், ஒரு 5 ஸ்குவாட் பண்ணலாம், அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் வாக் பண்ணக்கப்புறம் லஞ்சஸ் பண்ணுறது பண்ணலாம், ஒரு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணக்கப்புறம் சிம்பிளாக ஒரு ஜம்பிங் ஜாக்ஸை ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நடக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் நடக்கும்போதே உங்கள் வாக்கிங்க்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் மூமெண்ட் மாதிரி உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பாடி வெயிட் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். நம்ம சேனல்லையே கூட நிறைய இன்டோர் வாக்கிங் ஸ்டெப்ஸ்னு போட்டிருப்போம். ஸோ அதில் இப்போ சொல்லும்போதே நான் சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் வாக்கிங் நம்ம நேராக நடக்கிற விட இந்த இன்டோர் வாக்கிங் ஸ்டெப்ஸ் நான் காமிச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியுமே நல்ல அப்பர் பாடி கோர் லோயர் பாடி எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு மூமெண்ட் எக்ஸசைஸ் கொடுத்துட்டே வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நடக்கும்போது இடையில இது எல்லாத்தையும் எக்ஸசைஸை இன்க்ளூட் பண்ணுங்கள், சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட், இன்க்ரீஸ் வாக்கிங் டியூரேஷன். கரெக்ட் தானே? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதே பழக்கத்தை வருஷக்கணக்காக நடந்துக்கிட்டு இருக்காதிங்க, கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். ஸோ அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக உங்கள் பாடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அந்த டியூரேஷனை கூட்டுங்க, 1/2 hour ஆக்குங்க, 40 மினிட்ஸ், 45 மினிட்ஸ், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போகணும். ஸோ இன்டென்சிட்டி கூட்டுறக்கு 2 விதம், ஒன்று முதலே சொன்ன மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா நீங்கள் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். சப்போஸ் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் எஃபெக்டிவாக உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக அது இருக்கும். ஸோ உங்களால் எது முடியுதோ இல்லை ரெண்டும் முடிஞ்சிச்சுன்னா ரெண்டையுமே பண்ணுங்கள். 7th one, பேசிக்கான வாக்கிங்கை அதோட இன்டென்சிட்டியை கூட்டுறதுக்கு ஏதாவது இன்க்ளூட் வெயிட்ஸ். ஸோ நீங்கள் ஆங்கிள்லேயே கால்லேயே கூட
வெயிட் போடுற மாதிரி பேண்டெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா ரிஸ்டில் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி கிடைக்கும், இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் கையில் ஏதாவது வீட்டில் வச்சு செய்கிற எக்ஸசைஸோட டம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம், ஏதாவது சம் வெயிட், இல்லைன்னா சிம்பிளாக ஏதாவது காய்கறி வாங்க போனீங்கன்னா அந்த பேகை எல்லாத்தையும் ரெண்டு கையில் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நடந்து வர்றது, சம்திங் ஏதாவது ஒரு வெயிட்டை ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா அது அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸசைஸோட இன்டென்சிட்டியை கூட்டும், உங்களுக்கு நல்ல கேலரிஸ் பர்ன் ஆகும், ஈவன் ரெஸ்டிங் மெட்டபாலிசம் கூடுறக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களோட போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட்ஸை ஆட் பண்ணிட்டு உங்களோட வாக்கிங் ரொட்டீனை வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8th one, ட்ராக் யுவர் ஸ்டெப்ஸ். உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீன் அந்த ஒரு வாக்கிங்கிற ரொட்டீன் எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறது தெரியிருக்கு, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல, ஸோ ட்ராக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தீங்க அப்படிங்கிறது ஒரு வாட்ச் இல்லை ஸ்மார்ட் வாட்சில் பார்க்க முடியல, இல்லைன்னா சிம்பிளாக மொபைல்லையே நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் கவுண்டர் ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளோட இதில் ப்ராக்ரஸ் ஆகுதா அப்படிங்கிறத நமக்கே நம்ம வந்து ரெக்கார்டு வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ட்ராக் யுவர் ஸ்டெப்ஸ். 9th point, ஹைட்ரேட் அண்ட் ஃபியூவல் ப்ராப்பர்லி. ஒன்று நடக்கிறீங்க, ஒரு லாங் ஒரு 1 hour நடக்கிறீங்கன்னா பயங்கரமாக பாடி டீஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு விடாதீங்க, அப்படி விட்டீங்கனாலும் உங்களுக்கு அதுலேயுமே அவுட்புட்டில் உங்களோட எக்ஸசைஸோட வாக்கிங் பண்ணுற ஸ்பீட்லே ஆகட்டும், ஒரு டயர்ட் ஆகிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அவுட்புட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் ரொம்ப டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க, வேணுங்கிறப்ப கரெக்டாக தண்ணி இடையில இடையில குடித்து ஹைட்ரேஷனோட பாடியை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வாக்கிங் முடித்ததுக்கப்புறமும் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறதும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ நடக்கிறப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ப்ராப்பராக குடிக்கிறது, ப்ராப்பராக சாப்பிட்றது, இதில் எல்லாத்துலேயும் கூட கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதுவும் உங்களோட வெயிட் லாஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 10th point, last one but not the least one, ரொம்ப முக்கியமே என்னதுன்னா கன்சிஸ்டண்டாக போகணும். நான் வெயிட் லாஸ் பண்ணணும் நாளையிலேருந்து வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் நடந்துட்டு 5th நாள் திரும்ப விட்டுறக்கூடாது. ஸோ கன்சிஸ்டன்சி தான் எந்த ஒரு சக்ஸஸ்க்குமே கீ அப்படிங்கும்போது, உங்களோட வெயிட் லாஸ் ப்ராப்பராக தெரியணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கன்சிஸ்டண்டாக கொண்டு போங்க வாக்கிங். இந்த அளவுக்கு வாக்கிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான், இருந்தாலும் அது கூட சேர்ந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சூரிய நமஸ்கார் வேரியேஷன்ஸ் பண்ணுறது, வேறு ஏதாவது பாடி வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜம்பிங் ஜாக்ஸில் ஏதாவது வேரியேஷன் பண்றது, குட்டி குட்டி வெயிட்டை வச்சு சின்ன சின்ன எக்ஸசைஸ் வீட்டில் ட்ரை பண்றது, இந்த மாதிரி நீங்க வாக்கிங் கூட சேர்ந்து அடுத்து மீதி எல்லா எக்ஸசைஸையும் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அது இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் உங்களோட வெயிட் லாஸ் ஸ்பீடப் பண்றதுக்கு. ஸோ அதுக்குமே ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் பேசிக் வாக்கிங் தான் போய் வெயிட் குறையில, இல்லை முதலே சொன்ன மாதிரி எங்கேயாவது நின்றுச்சு வெயிட் குறையிறது அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் எல்லாம் 1 by 1 நீங்க அதில் இன்க்ளூட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு திரும்பவும் வெயிட் லாஸ் ஆகுறது ரீஸ்டார்ட் ஆகுறது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 points தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்களும் உங்களோட வாக்கிங் ரொட்டீனில் இந்த பாயிண்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.